நமது ஆன்மீக அன்பர் ஒருவர் வந்து ஆணித்தரமாக மூன்று கேள்விகளை அனுப்பியுள்ளார். அதில் கேள்வி ஒன்றை முதலில் எடுத்துக்கொள்வோம். வணக்கம் சாமி, சில தெளிவுகள் கொடுங்க சாமி. இதுதான் முதல் கேள்வி. ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்து நானே உலகமாக எழுகின்றது. அப்படியென்றால் நானே தன்னை முன்னிறுத்தி ஆட்சி செய்வதாக அர்த்தமா? அப்படி செய்தால் ஏன் தன்னையே பார்த்து ஆச்சரியப்படுகிறது? ஏன் தன்னையே பார்த்து கோபப்படுகிறது? நான் தான் எழுந்தேன் என்று முன்னிற்பதும் நான் தான் என்றும் அந்த நானுக்கே தெரியாதா? பியூட்டிஃபுல் கேள்வி. நம்ம சத்சங்கங்கள் கொடுத்த தெளிவுல நெருப்பு பிடிச்சுக்கிட்ட மாதிரி உள்ளுக்குள்ள நான் பக்கத்திலேயே வந்து நிக்கிறாங்க. இந்த மாதிரி கேள்விகள் வந்து கிடைப்பதே பெரிய வரப்பிரசாதம். எனக்கு நிஜமாவே சோ ஹாப்பி வித் தாய்மானவன். எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துகிட்டு இருக்காரு. எப்படி எல்லாம் கேள்வி கேட்கணுமோ கேட்டுக்கிட்டு இருக்காரு. தாய்மானவன் தான் இந்த கேள்வி கொடுத்துருக்கார். ஃப்ரம் பாண்டிச்சேரி. ஃபர்ஸ்ட் கேட்கிறார், ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து நானே உலகமாக எழுகின்றது. அப்படி என்றால் நானே தன்னை முன்னிறுத்தி ஆட்சி செய்வதாக அர்த்தமா? ஆமா. அதாவதுங்க, பிரபஞ்சத்துக்குள்ள நம்ம தூங்க போறோம். ஆழ் உறக்கத்திலிருந்து எழுகிறது, ஆழ் உறக்கத்திலிருந்து எழுகிறதுன்னு ஏன் வருது? ஆழ் உறக்கத்திலிருந்து இந்த உலகமாக உங்களுடைய நான் தன்மை ஏன் வந்து உங்களிடமிருந்து அந்த உடல் அளவாக எழ வேண்டும்? ஏன்னா வந்து உலகத்துக்கு அந்நியமாக உலகம்னு சொல்லப்படுறதே ஒரு மாயையா இருக்குன்றது நம்ம விசாரிக்கல. நம்மளுடைய ஞானியர்கள் வந்து உணர்ந்து தெளிஞ்சிட்டாங்க. அவங்க விசாரிச்சு முடிச்சு எல்லாம் முடிஞ்சு ஞானம்ன்றது வந்து என்னன்றத வந்து உலகத்துக்கே பரப்பிட்டு போனவங்க. அவங்க என்னது இது ஞானம்னா? எங்கேயோ போயிட்டு உட்காந்துக்கிட்டு என்னென்னத்தையோ கண்டுபிடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதா? இங்க வந்து வாழறதுக்கு என்னென்னமோ சௌகரியங்களை பண்ணிக்கிறதுக்கா? அந்த சௌகரியங்களை பண்ணி கொண்டு செய்து கொண்டு திருப்தியாக வாழும் அந்த உணர்ச்சி என்பது என்ன? அதை ஃபர்ஸ்ட் கேட்க வேண்டாமா? எதையாவது பொருள் மூலமாக நான் திருப்தி அடையணும், சந்தோஷம் அடையணும், நிம்மதி அடையணும், மகிழ்ச்சி அடையணும். இந்த வார்த்தைகள்லாம் நிறைய வருது இல்லை. சந்தோஷம் அடையணும், மகிழ்ச்சி அடையணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கேன், நல்லா இல்லை, நல்லா இருக்கேன், நல்லா இல்லை, சந்தோஷம் அடையணும், திருப்தி அடையணும், குறை இல்லாமல் இருக்கணும், நிறைவாக இருக்கணும், எல்லாம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் மையம் என்ன? ஒரே ஒரு எழுத்து, ஒரே ஒரு முழு எழுத்து, நான். இந்த நான் வந்து இந்த உலகம்னு சொல்லப்படுறதை விட்டு எப்படி தனியா பிரிஞ்சிருக்க முடியும்? படம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப பாருங்க, இதுதான் பிரபஞ்சம். பிரபஞ்சம் 140 லட்ச பிரபஞ்சம். இது வந்து வயது. நூத்தி 140 லட்சத்துக்கு முன்னாடி கூட பிரபஞ்சம் இல்லாம இல்லை. ஆனா விஞ்ஞானம் இதை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கு நம்மளுக்கு. சரி, இதுக்குள்ள ஒரு மனிதன் அடக்கமா இல்லையா? வாழ்வு, சாவு, பிறப்பு, இறப்பு, நோயுறுதல், எல்லா இரட்டை உணர்ச்சிகளும் போடுங்க. இவங்கிட்ட வந்து இப்ப நம்ம கிட்ட என்னுடைய நான் கீழே நான் என்பது அனைத்து
இதுக்கு பதில் சொல்லுங்க முதல்ல. நான் என்பது அனைத்து இரட்டை உணர்ச்சிகளா இல்லையா? அடிப்படையில நீங்க தாய்மானவன், உலகத்துல இருக்கிற மத்தவங்க, 750 கோடி மக்கள், புல்லு, பூண்டு, புழுவு, மரம், விலங்கினங்கள், 5 அறிவு விலங்கினங்கள், 1 அறிவு அமீபாலேந்து 5 அறிவு விலங்கினங்கள், வேற்று கிரகவாசிகள், கடவுளர் நிலைகள், கடவுளர்கள்லாம் கூட இதுக்குள்ளதானே படைக்கப்பட்டிருக்கு இல்லையா? கடவுளர் நிலைகள் வச்சுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன அனுச்சிருந்தீங்க. உள்கடப்பதுதான் உள்கடந்த தன்மை தான் உண்மை, உண்மையின் நிலை அப்படின்னு தெரியாம, உள்கடப்பு தான் உண்மையின் நிலைன்னு தெரியாம, கடவுளர் நிலைகளெல்லாம் கூட நிறைய மதங்கள் வழியாக மனித மனம் நிறைய கற்பித்து 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 அதெல்லாம் கூட இந்த பிரபஞ்சத்துக்குள்ளதான் நடக்கும். அவைகளுக்கும் நம்ம என்னமோ உருவங்கள்லாம் கற்பிச்சிருக்கோம், பெயர்கள்லாம் கற்பிச்சிருக்கிறோம், இல்லாட்டி வந்து அருவம்னு கூட சொல்றோம். அருவ சித்தாந்த அருவ சித்தாந்தம் கொண்ட மதங்கள், அதாவது கடவுளுக்குலாம் இந்த மாதிரிலாம் உருவம்லாம் கிடையாது, அருவம் தான், உருவமோ அருவமோ சரிங்களா, கடவுளர் நிலைகள் உருவம் கொண்டது. அருவ சித்தாந்தம் கொண்ட நிலைகள் மதங்கள் எது வேணா எல்லாமுமே இதுக்குள்ளதானே இருந்தாகணும். 140 லட்சம் தானே, இந்த 140 லட்சத்தையும் கடந்து ஒரு இருப்பு இருந்திருக்கு, அது இப்பவும் இருக்கு. இப்ப இந்த 140 லட்சம் வயது கொண்ட ஆகாயத்தை தான் இவங்க சொல்றாங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன வயதுன்னு சொல்றாங்க, இந்த ஸ்பேஸ் வந்து 140 லட்சத்துக்கு விரிஞ்சு இருக்கு அப்படின்னா, 140 லட்சம்ன்றது அந்த உடம்புக்கு உண்டான வயது. இதுக்குள்ள நீங்க எப்படி உடம்பா இருக்கீங்களோ இந்த உடம்பு வந்து ஒரு ஒரு மனிதன், இது வந்து ஒரு உருவம், இது ஒரு உருவம், எங்க இது எல்லாமுமே விழிப்பு நிலை. எல்லாமுமே என்ன, விழிப்பு நிலை மனம் முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு வார்த்தையில உங்களுக்கு புரியணும். இதோ இது இது வந்து விழிப்பு நிலை மனம், இது விழிப்பு நிலை மனம். சரியா? சரி, இந்த விழிப்பு நிலை மனம் வந்து உங்க உடம்பையும் வச்சுக்கிட்டு இருக்கு. உங்களுடைய நிறைய உடம்புகளாகவும் இது 140 லட்சம் வருஷமாகவும் இருந்திருக்கு. 140 லட்சத்துக்கு முன்னாடி இவங்க கண்டுபிடிக்க இல்லைன்னா அங்கே இல்லைன்னு அர்த்தமா, அங்கேயும் இருந்திருக்கு. இதுலயே கூட இவங்க கண்டுபிடிச்சது எவ்வளோ, 140 லட்சத்துல 5% தான் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. 5% 14 இது எவ்வளோ வருது, 5%னா வந்து 1%னா 1.4, 5×14 = 70, 7% டோட்டலாக 7 லட்சம் வருடங்களை தான் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. 7 லட்சம் வயது பிரபஞ்சம்தான் வந்து விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சது. இன்னும் 95% வந்து இவங்களுடைய எந்த ஊடகங்களுக்கும் அகப்படவில்லை. அஞ்சு பர்சன்ட்னா 7% டோட்டல். 7 லட்சம் வயது கொண்ட பிரபஞ்சம், 7 லட்சம் வயது பிரபஞ்சம் தான் காணக்கூடிய பிரபஞ்சம்.
140 லட்சத்தையும் காணக்கூட முடியல. காணக்கூடிய காணக்கூடியது 95% எவ்வளோ? 7 போச்சுன்னா 133 பிரபஞ்சம் காண முடியாதது. நூத்தி முப்பத்தி மூணு லட்ச பிரபஞ்சம், லட்சம் வயது பிரபஞ்சம் காண முடியாதது, கேட்க முடியாதது, தொட முடியாதது. இதுவே இந்த 5% இல்லையே, கொஞ்ச தூரம் தான். எல்லாமே வந்து ரோபோட்டு ராக்கெட்டு இதெல்லாம் அனுப்பிச்சு விட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சோ மனிதன் வந்து, மனிதனுடைய விழிப்பு நிலை மனம்தான் வந்து, மனம்ன்ற ஒரு ஊடகத்தையே வந்து 750 கோடி மக்களுக்கும் உணர முடியாமல் எனக்குள்ள வந்து என்ன பேச வச்சுட்டு இருக்கிறது, என்னுடைய மனத்தில், என்னுடைய மனமாக, என்னுடைய நான்பாவம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அது அந்நியமாக இருக்க முடியும். இப்போ நீங்க வந்து இதுக்குள்ள இருக்கீங்க, இந்த 133 லட்சம் காண முடியாது, 7 லட்சம் பிரபஞ்சம், 7 லட்சம் வயது பிரபஞ்சம் காணக்கூடிய பிரபஞ்சத்துக்குள்ள நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன், 750 கோடி மக்களும் இருக்கும். இன்னும் வேற்றுக்கிரக வாசிகள், கடவுள் நிலைகள், அருவ சித்தாந்தம், உருவ சித்தாந்தம், அந்த சித்தாந்தம், இந்த சகலமும் எல்லாம் வந்து இங்க இருக்கிற மனிதர்கள் மனசால நினைச்சு, வாயால பேசி, சடங்குகளாக காத்தால எழுதி, எண்ணங்களாக எண்ணி, உணர்ச்சிகளாக வாழ்ந்து இந்த வாழ்க்கும் வாழ்க்கையை தவிர வேற இன்னும் இங்க என்ன இருக்கு? சரி, அது வந்து அதுக்குத்தான் நான் வந்து என்ன சொன்னேன், நீங்க கேட்ட கேள்வியில் நீங்க என்ன கேட்டிருக்கீங்க, ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்து தானே இருந்து நானே உலகமாக எழுகிறது. ஆமா, இதை தவிர உலகம் இல்லாததுனால, அதாவது ஆழ்ந்த உறக்கத்துல நீங்களே இல்லை, நீங்க எழுந்துக்கிறதும் பிரபஞ்ச மனமாக ஏதோ உருவம் கொண்ட எண்ணங்கள், உணர்ச்சிகள், இதெல்லாம் நீங்களாக எழுந்து கொள்வதும் இரண்டும் ஒன்றுதானே? இல்லாட்டி ஆழ்ந்த வர்க்கத்தில் இல்லையே. சோ இது வந்து உணர்ச்சி மயமான, இது வந்து இந்த உருவத்துக்குள்ள, இது மொத்தமும் உருவம், இந்த உருவத்துக்குள்ள அவைகள் இருக்கும் விதம் என்ன? நான் என்பது அனைத்து இரட்டை உணர்ச்சிகளா இல்லையா? நான் என்பது அனைத்து இரட்டை உணர்ச்சிகளா இல்லையா? இந்த கேள்வி நீங்க எழுப்பினது கூட உங்களுக்கு உங்களுடைய நான்குள்ள, நான் வந்து புத்திக்குள்ள வேலை பண்ணுது, புத்தி தான் அதனுடைய இருப்பிடம். எப்படி வந்து ஒரு பெரிய கார்பரேட் சிஇஓ உள்ளுக்குள்ள ஒரு 100 மாடி பில்டிங்ல அவருடைய ஒரு கேபின், அவருடைய ஒரு அறை, அந்த அறையில அந்த கேபின்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை தன்னுடைய கம்பெனிஸையும் அவர் இயக்கி கொண்டிருக்கின்றாரோ, அத போல பிரபஞ்சத்தினுடைய மையமாக நம்முடைய புத்தியில் நானானது பிரபஞ்சத்தோட ஸ்பான்டேனியஸா ஆன்லைன்ல தொடர்புல இருக்கு. அது ஆன்லைன்னு ஏன் சொல்ல முடியலன்னா, பிரபஞ்ச மனம் பூரா பாஸ்ட், இது பூரா பாஸ்ட், விழிப்பு நிலை மனம் பாஸ்ட், இதுவும் பாஸ்ட், பாஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ், எல்லா சகலமும் பாஸ்ட். சரி, இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்து நானே உலகமாக எழுகிறது. ஆமா, இந்த 7 லட்சம் பிரபஞ்சம் காணக்கூடிய பிரபஞ்சமா ஒரு விஞ்ஞானி எழுதுகிறார், அவருக்கு கிளியரா தெரிஞ்சு, உங்களை விட நிறைய தெரியும் அவருக்கு. அவர் என்ன பாக்குறாரு, ஒரு 7 லட்சம் இதுதான் தெரியுது, 7 லட்சம்
வயது கொண்ட பிரபஞ்சத்தில் இருக்கிற நட்சத்திரங்களும் கோள்களும் கெமிக்கல்ஸும் கேஸஸும் சூப்பர் நோவா, பிளாக் ஹோலு, நெபுலா, கேலக்சிஸு அப்படின்னு இதெல்லாம் இவ்வளோதான் தெரியுது அப்படின்னு அவர் எழுந்துக்கிறாரு. அவரை தவிர அதுக்கு என்ன இருப்பு இருக்குது? அவர் தூங்க போனால் அதுவும் இல்லைல்ல, அந்த பிரபஞ்சமும் 700,000 பிரபஞ்சமும் இல்லைல்ல. ஸோ நானோட எழுந்து நானோட விழுது, நானோட எழுந்து நானோட விழுதுன்னா இந்த நான்ன்றது சூக்குமமாக உணர்ச்சி மயமாக இருக்கு, இரட்டை உணர்ச்சி மயமாக இருக்கு. இந்த சூக்குமமாக இரட்டை உணர்ச்சி மயமாக இருக்குன்னா அது இந்த 700,000 காணக்கூடிய பிரபஞ்சத்திலேயே அதுவும் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. இல்லாமல் எப்படி வரும்? இந்த ஜென்மத்தில் அவர் விஞ்ஞானியாக இருந்து சொல்கிறாரு. நீங்கள் இந்த சத்சங்கங்களெல்லாம் கேட்டு அதை கூட கடந்து போயிட்டு இந்த கேள்வி கேட்குறீங்க. ஸோ நான் தான் உலகமாக எழுகின்றது. ஆமாம், உங்களுக்கு தவிர உலகமே இல்லை, பிரபஞ்சமே இல்லை. அந்த பிரபஞ்சம் கூட மருத்துவம் இது விஞ்ஞானம் கண்டுபிடிச்சதை நான் சொன்னேன். 700,000 வயது கொண்ட பிரபஞ்சம் தான் ஃபெமிலியர். அதுவும் யாரு? நாசா விஞ்ஞானிகள், காஸ்மாலஜிஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு, அவங்களுக்கு தான் தெரியும் இந்த ட்ரூத். அதுவும் எல்லா விஞ்ஞானிகளும் இதை பண்ணிக்கிட்டு இருக்குது இல்லை, அண்டவியல்னு சொல்லப்படுற காஸ்மாலஜி அவங்க ஃபாலோ பண்றது இல்லை. ஸோ அவருக்கு கிளியரா தெரியும் நம்ம இருக்கிறது ஒரு டூப் வேர்ல்ட்ல இருக்கோம், அது கூட 700,000 தான் தெரியுது. இப்படி வந்து நானானது என்ன பண்ணிடுச்சுன்னா, இந்த நானுக்கு அடிமையாக தனக்குள்ளேயே பதிவுகளை பதிச்சுக்கிறதுக்கு மனத்தை வச்சுக்குது, தனி மனம். அப்புறம் இதுவே வந்து தனி புத்தி ப்ராசஸ்க்கு, அதுக்கு தகுதி வந்துடுச்சான். உடம்பு எடுத்த உடனே என்ன பண்ணுது? திட்டம் போடுறதெல்லாம் புத்தியில நடக்கிற மாதிரியும், எதிர்பார்ப்புலாம் புத்தியில் நடக்கிற மாதிரியும், மாற்றி அமைக்கிறதெல்லாம் புத்தியில் நடக்கிற மாதிரியும், அந்த மாற்றி அமைக்கக்கூடிய பொருட்களை வச்சுட்டு இருக்கிற மனம் மாதிரியும், மாற்றி அமைக்கிறது, திருத்தி அமைக்கிறது, கூட்டுறது, குறைக்கிறது, வேண்டான்றது, வேணும்னு சொல்றது, இதுக்கெல்லாம் இங்கே ஒன்று மனம் இருக்கா மாதிரியும், எல்லாமுமே பிரபஞ்ச மனம். பிரபஞ்ச மனத்துக்குள்ள வந்து இந்த ஆளா இது எப்படி வந்து இங்கே வரலாம்? இங்க வரலான்னாலே இது என்ன இருக்கு? இந்த இடத்த அருகதையா உணர்ச்சிக்கு விட்டுடுது. தனக்கு பின் மேல ஒரு குழப்பம் இருக்கணும்னு தெரியல, இந்த குழப்பத்தை கடந்து என்ன இருக்கணும்னு தெரியல. அப்படின்னா குழப்பத்துக்குள்ளே இருந்து தானே வாழ்க்கை நடக்கணும். சோ தனி நான்பாவமே குழப்பத்தினுடைய முதல் மூலம் இல்லை, அதுலேருந்து தனி புத்தி வருது, தனி மனம் வருது. இதை தவிர உலகம் என்ன இருக்கு? அந்த விஞ்ஞானிக்கும் பெருசா இருக்கிற 700,000 வயதுக்கு கொண்ட பிரபஞ்சத்தை, காணக்கூடிய பிரபஞ்சத்தையும் உண்மையு நினைச்சுட்டு இருக்கிற அந்த விஞ்ஞானிக்கு உங்களை விட பெருசா தெரியும், அவ்வளவுதான். திருப்பி வந்து அவருக்கு பெருசா தெரிஞ்சாலும் நானே எங்க இருக்குன்னு தெரியாதனால இதுக்குள்ள இருக்கிற அருமை பெருமைகள்ல தானே அது கழிச்சுக்கிட்டே இருக்கும். அவர் அடுத்த நாள் வந்து தன்னுடைய ரிசர்ச்சுக்கு அடுத்த நாள் தொடருவதே அந்த நான் வச்சிருக்கிற மயக்கத்துல இருந்து தானே அவர் தொடர முடியும். ஒரு குழந்தைய, ஒரு குழந்தைகிட்ட ஒரு பொம்மை கொடுத்துட்டோங்க, தெரியாம கொடுத்துட்டோம். அது வந்து காத்தால 8 மணிக்கு நல்லா சாப்பிடணும், ஒரு 2 இட்லி சாப்பிடணும், கொடுத்துட்டோம். கொடுத்தது 7 மணி கொடுத்தீங்க, முழுகிட்டான் அவன், வாடா வாடான்னு சொன்னா வரமாட்டேன்றான். சரிடா நீ சாப்பிடணும்டான்னு சொன்னா வரமாட்டேன்றான். இன்னொரு பொம்மை இருக்குடா, இந்த பொம்மையை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையிலேருந்து அவனை மீட்டு 8 மணிக்கு வேற ஒரு புது பொம்மையை காமிச்சு அதை சாக்குலேயும் அதை காமி இதை கொடுக்குறேன் கொடுக்குறேன் இதை சாப்பிட்டுட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருள்ள இன்னும் கூட்டுறதுக்கு டவக்குன்னு அவனுக்கு சாப்பாடு போடுற மாதிரி 2 இட்லியை கொடுத்த பிறகு இந்த பொம்மையை கொடுக்குற மாதிரி இந்த நான் வந்து கட்டி பிடிச்சிக்கிச்சு. தன்னுடைய தனி புத்தி மூலமாகவும் இந்த விஞ்ஞானியானவர் 700,000 பிரபஞ்சத்தில் சிக்கிக்கிட்டாரு, அந்த பெருமையிலேயே இருக்காரு. அதை தான் நீங்க வந்து அடுத்த லைன்ல கேட்குறீங்க. கேள்வியா என்ன கேட்டிருக்கீங்க? அப்படி என்றால் நானே தன்னை முன்னிறுத்தி ஆட்சி செய்வது, முன்னிறுத்தி அது ஆட்சி செய்வதில்லை, மாட்டிக்கிட்டு இருக்கு. தனக்கு மூலம் என்னன்றத வந்து இந்த உலகம் வந்து உணர்த்தவில்லை. அங்கதான் வந்து உணர்ந்தவர் வரார். வசிஷ்ட மகரிஷி ஏதோ த்ரேதாயுகத்துல இருந்தாருங்க,
ராமபிரான் அந்த அளவுக்கு எலிஜிபிளா ஒரு கேள்வியை கேட்டார், அவருக்கு அங்க பதில் கிடைச்சது. அவருக்கு மட்டும்தான் கிடைச்சது, மீதி யாரும் ஞானி ஆகல. அதுக்கப்புறம் கிருஷ்ண பரமாத்மா இந்த யுகம், துவாபர யுகம், அவர் ஏதோ உணர்த்தினாரு, அதுல யாருக்குமே முக்தி கிடைக்கல. ஏன்னா அவர் முக்தி கொடுக்க வரல, ஃபர்ஸ்ட் வெயிட்டை குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டை குறைக்கிற வேலையில இருந்தாரு. அது பூமியினோட பாரத்தை குறைப்போம். இப்ப அடியோட யாரும் இல்லை, வந்தவர் ஒரே ஒருவர். மீதி எல்லாம் சொல்லியிருக்காங்க, ஆனா அவங்க சொன்ன விதெல்லாம் பெரிய சர்க்குஷியஸ், இப்படி தலையை சுத்தி சுத்தி வரணும். நேரடியாக ஒரே பொட்டில் அரைஞ்ச மாதிரி ஒரே ஆள் சொன்னவர் வந்து ரமண மகரிஷி. இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். நான் நல்ல கிளியரா எடுத்து போடுறேன், அதே கடையா பரப்பி ஒவ்வொரு செகண்டும் வந்து தெளிவா எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். சோ இதை தவிர நம்மளுக்கு வேற ஒன்றும் இதுவே இல்லை. இவைகள் எல்லாமுமே வந்து சிக்கி கொண்ட தன்மைகள். ஸோ நானே தன்னை முன்னிலையத்தில், அது வேற ஒன்றும் தெரியாது அதுக்கு. இது எங்க உற்பத்தி ஆகுதுன்னு தெரிஞ்சாதான் அகந்தை பாவம், நான் பாவம் தனியாக புத்தியாக மாறுவது அப்புறம் இருக்கட்டும். என் உணர்ச்சியை நான் பாராட்டிக்கிட்டா, அப்பா என்ன கண்டுபிடிச்சேன்பா, சும்மா 7 lakh years பிரபஞ்சம் தான், காஸ்மாஸ் தான், ஒன்லி விசிபிள் காஸ்மாஸ். த ரிமைனிங் 133 lakh years ஆஃப் காஸ்மாஸ் இஸ் இன்விசிபிள் அப்படின்னு எல்லாம் பெருமை மெச்சிக்கிட்டு, அதை தவிர வேற என்ன தெரியும் அவருக்கு, மூலத்தை பத்தி தெரியுமா? அதனாலதான் இங்க இருக்கிற லேட்டஸ்ட் இன்னைக்கு இன்னைக்கு சயின்டிஸ்ட் இங்க வரணும், மொத்த பிக்சர் கிடைக்கணும்னா வந்தே ஆகணும், அதுதான் சொல்றோம். ஸோ நீங்க சொல்றது கரெக்ட் தான். அப்படி என்றால் நானே தன்னை முன்னிலை நிறுத்தி ஆட்சி செய்வதாக அர்த்தமா? ஆமா. சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழ்ல, ஆலை இல்லாத ஊருக்கு இழுப்ப பூ சக்கரைன்னுவாங்க. அதாவது சக்கரையே பார்த்தது கிடையாது அந்த கிராமம். இழுப்ப பூன்னு ஒரு பூ இருக்கு, அதுல ஏதோ கொஞ்சோண்டு இனிப்புத்தன்மை கொண்டது இருக்குமா, வேற இனிப்புத்தன்மை கொண்ட பண்டத்தையே பார்த்தது கிடையாது. ஸோ அதுல இனி அந்த இழுப்ப பூ வந்து சக்கரை மாதிரி காமிக்கிறது, எல்லாரும் இழுப்பு பூவை கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி அது ஸ்வீட்டை அனுபவிப்பாங்களாம். அத போல நான் தானே தன்னை முன்னில் நிறுத்திருக்கோம், அதுதானே முந்திரி கொட்டையா இருக்கும், அதுதானே அங்க அறிஞ்சது தெரிஞ்சது புரிஞ்சது மயமா கிடக்கு. இதை தவிர ஒருத்தனுடைய விழிப்பு நிலை என்ன இருக்கு? அதுதான். அப்படி செய்தால் ஏன் தன்னையே பார்த்து ஆச்சரியப்படுகிறது? வேற என்ன பெருமை பண்ண முடியும்? ஒண்ணுமே தெரியல அதுக்கு. புரிஞ்சதெல்லாம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து எல்லா துறைகளும் அறிஞ்சது தெரிஞ்சது புரிஞ்சது, இவ்வளவுதான். இதுக்கு பின்னாடி ஆழ்ந்த உறக்கத்துல நீயே இல்லையாடா, ஒத்தருமே இல்லையாப்பா, அங்க ஆனந்தமா கிடக்கோமேப்பா, அது என்னப்பா நில, அங்க யாருப்பா கிடக்காங்க அப்படின்னா 70 எதுப்பா? இந்த அளவுக்கு நான் பாவம்னு நீங்க கேள்வி கேட்கறீங்க, இன்னும் கேள்வியே ஆரம்பிக்கப்படலையே, ஆன்மீகத்திலே ஆரம்பிக்கப்படல. ஆன்மீகத்துல மனம்னால என்னன்னு எடுத்து பேச மாட்டேன்றாங்க யாரும், உணர்ச்சினா என்னன்னு பேச மாட்டேன்றாங்க, புத்தினா என்னன்னு பேச மாட்டேன்றாங்க, நான் பாவத்துக்கு போகவே இல்லை. போன ஒத்தர் வந்து ரமண மகரிஷி மண்ணை போட்டு மூடுறாங்க. தனி மனிதன் எப்ப வந்து உண்மையை உணரப்போகின்றான்? இல்லாட்டி சமுதாயமே சீரழியும். தனி மனிதன் ஃபர்ஸ்ட் சீரழிவோம், அவன் சீரழிவுல குடும்பங்கள் சமுதாயம், வேற என்ன இருக்குங்க? ஏன் தன்னையே பார்த்து கோபப்படுகிறதா? எல்லா உணர்ச்சிகளும் வரும். ஏன்னா நான் பாவம் இசைக்குள்ட்டு இரட்டை உணர்ச்சிகளாக புத்தியில் பதிந்திருக்கும் பழைய பதிவுகள், அது எங்கேயோ அந்நியமா பதியில, ஒரு சூக்கும சரீரம், அதுதான் மனசரீரம், சட்டில் மென்டல் பாடி, அதுதான் வந்து எல்லாமா இங்க டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. அது இந்த பிரபஞ்சத்தை விட்டு எங்க வெளில இருக்க முடியும்? கோபப்படுகிறது. நான் தான் எழுந்தேன் என்று முன் நிற்பதும் நான் தான் என்றும் நானுக்கு தெரியாதா? எப்படி நானுக்கு தெரியும்? நானே மறைப்பு. அங்க இருந்தது என்னன்னு பார்க்கணும்ல, எங்க? ஆழ்ந்த உறக்கத்துல. ஆழ்ந்த உறக்கத்துல இருந்தது என்ன? இந்த நான் இல்லையே, அங்க இருந்தது என்ன? இப்ப இவன் நினைப்பது என்ன? நினைப்பவனாக இங்க எழுந்தவன் எவன்? உணர்ச்சி மயமாக கம்பேர் செய்யறவன் எவன்? கோபப்படுபவன் எவன்? சந்தோஷப்படுபவன் எவன்? அப்படின்லாம் அந்த உணர்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற நான் பாவத்தை பார்த்தாதானே, அதுவும் ஒரு குருனை குருவை சரணடைஞ்சு சதா வந்து விளக்கத்தை கேட்டு 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 திட சிரவணம் பண்ணி தோஞ்சு அவர் சந்நிதியிலேயே அடைய முடியுமே தவிர வேற எப்படி அடைய முடியும்? ஸோ இங்கே எல்லாமே கண்ணை கட்டின பொய்யாட்டத்தில் தான் போய் முடியும். இத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன் இந்த முதல் கேள்விக்கு பதிலாக.
அடுத்ததை அப்புறம் பார்ப்போம் அடுத்த செஷனில்.